என்பது பலர் இன்றைக்கு நீட்டி எழுதினால் வசனம், மடக்கி எழுதினால் கவிதை என்று ஆகிவிட்ட காலத்தில் மரபு கவிதையை மிக அழகாக முன்னிறுத்துகிறேன். மிகச்சிறந்த தமிழ் சொல்லாற்றல் மிக்க கவிஞர் திரு சேவமுத்துக்குமார் என்பது இந்த மண் உலகம் போற்றக்கூடிய ஒன்று. High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaya Diamond.
நம்மளே நம்மளை வந்து
மார்க்கெட் பண்ணிக்க வேண்டியது, நம்மளே நம்மளை மார்க்கெட் பண்ணிக்க வேண்டியது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். என்னெல்லாம் எப்படின்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு காலத்துல தான். ஐடென்டிஃபைங் தி பெஸ்ட் டீச்சர், ஐடென்டிஃபைங் தி பெஸ்ட் டாக்டர். இப்போ வந்து நம்மளை வந்து நம்மளே மார்க்கெட் பண்ண வேண்டியிருக்கு, ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருந்து பாபு சாரும் அதை ஒத்துக்கிறாரு நினைக்கிறேன், நல்லா ஆமோதிக்கிறாரு. அதனால் போன வருஷம் வாங்கி நிற்கிறேன். அதனால் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு நம்ம நம்மளோட திறமைகள்லாம் எழுதி கொடுத்து அதை அவங்க வெரிஃபை பண்ணி அதோட வேலிடிட்டியை செக் பண்ணி அதுக்கப்புறம் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வழியில் அந்த வேலை வந்து இந்த அவார்டு வந்து இவருக்கு வந்து மிகவும் பொருத்தமானது. ஆனால் நிறையா புக்ஸ் எழுதிக்கிறாங்க. ஏன்னா பாடம் நடத்துறது மட்டும் இல்லை, ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும். In his life and career, an honor to our school. He has brought greater honor to our school. As our dear correspondent told, it is not an easy job to get the award. The award is being conferred on various criteria. There are many criteria in his career and life. He is a multi-faceted personality, multi-level. So many levels he has got in his life. Not only a teacher, writer, storyteller, narrator, author, social worker, social reformer. He has got so many images in the society. In the teaching career, he has got his own achievement. And many of us may be teachers, many be confined within one area, but he is only now flying away and even spreading the wings to society, helping the people in the society. During Corona period, he did invaluable service to society. During Corona period, he had committed, he had given invaluable service to the human kind. இங்கு சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், மாணவர் செல்வங்களுக்கும், பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேவூர் முத்துக்குமார் ஆசிரியர் அவர்கள் சாதாரணமாக இந்த உதவியை பெற்றுவிடவில்லை. உங்கள் அனைவருக்குமே தெரியும், அவர் 20 நூல்களை எழுதி ஒவ்வொரு நூல்களையும் ஆராய்ச்சி செய்து அந்த அளவுக்கு அவர் தமிழ் மேல் ஆன, அதாவது தமிழ் மேல் மிகவும் அன்பாக இருந்து அந்த தமிழிலே மூழ்கி அதனை முத்தெடுத்து ஒவ்வொரு நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாராட்டுகளால் 22 அமைப்புகள் சேர்த்து மிகவும் சிறப்பாக பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக் கொள்கிறேன். திரைக்கு
பின்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு இயக்குவராக இருந்து செய்கிறார்கள். பொதுவாக கதாநாயகன் வெளியில தெரிஞ்சுள்ளார்கள், இயக்குனர் வெளியில தெரிய மாட்டார். ஆனால் இவர் பல நேரங்களில் பல கதாநாயகர்களை உருவாக்கி இயக்குனர். இவர் மட்டுமல்ல, ஆசிரியராக இருக்கிற எல்லோருமே இயக்குனர்கள். கதாநாயகர்களாக மாணவர்கள் அங்கே சொல்லிப்பாங்க, ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குனர். அப்படி ஒரு நல்ல இயக்குனராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய நாடக கவிஞர் நல்லாசிரியர் முத்துக்குமார் என்ற அவர்கள் தான். மாலை நேரம் முடிஞ்சு இரவு எல்லாரும் வேகமா பேசணும், சாப்பிடணும், கிளம்பணும். அன்னைகள் அன்பார்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், சதுரகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய தமிழ் ஆளுநர்கள், இயக்கியவாதிகள் எல்லாரும் கூடி இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தை மற்றவங்க வாழ்த்துவதற்கும் ஜெயமுத்தா வாழ்த்துவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். அதனால கண்ணதாசனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்த்து சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த இரவு பொழுத கண்ணதாசன் அவள் வணக்க வர்ணிப்பார். எப்பொழுதும் அடிக்கிறாங்க மாலை இலக்கருக்கள் பயன் தெளிந்த சோலை புயல்கள் சிறிய இறங்கி கூடைய வாழை பரிமாவை மௌனங்களை கொடுத்தது போல் தென்கள் குழந்தை செய்ய தென்கள் முன்னெடுப்ப தங்கட்டிய அருகி தட்டேற்றி நீங்கள் வர மாநிலத்து போராமல் மண்ணிலிருந்து போராமல் ஞானத்திருக்கிற கார புயல்கள் நடந்து வர அத்தனையும் கண்டு ஆர்ப்பரிக்கின்ற கண்ணி ரெண்டை புத்தி இடையான பொருளாகி வந்ததுமோ வந்த இரவுக்கு வாழ்த்துரைக்கும் போதியனால் சிந்தனையின் மூட்டை திறந்துவிடும் மாணவர்களால் ஏழுத்து வந்தேன் இணையெழுத்து யாரும் இல்லை மனிதன் இணைந்திருக்கிய பொதுவாக கண்ணதாசன் ஏழுத்து வந்தேன் இணையெழுத்து யாரும் இல்லை மாமரத்து கீழே மரம் பிரித்து பூ மலர் மேல் மேடி குறுத்த தனித்திருந்தேன் கல்லர்கள் பாம்பு நறுமணத்த மக்கள் நள்ளிரவில் காட்டிலே தனியாக நான் இருந்தேன். யாரும் வெட்ட முயன்றாலும் வெளியூட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழெல்லாம் எழுவில்லை. என்ன சாதே தட்டி பறித்தாலும் தமிழெல்லாம் எழுவில்லை. கூத்தலிருந்தான் குரவரசு தட்டிருந்தான் வாழ்க்கை ஒழுங்கே வழங்கும் தமிழ் என்ற கம்பன் இருந்தான் கவியால் நேர்ந்த நொம்பல் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அப்பர் இருந்தான் அரசியல் சீதரமாய் பேச்சோடு நடந்த புகழேந்தி வந்திருந்தான் நக்கீர நப்பசரி உப்பு மாசாத்தி ஒன் சாத்த சிலப்படுத்த தக்கோ இழந்தோ அனுபவித்து காதல் அள்ளி மகத்தோடு திடீரூடு ராசத்த கவிதாயும் தேவத்தும் கம்பனுக்கு ஆண்பால் அரவை முதல் முட்டனையும் தந்து வளர்ந்த சடையப்பன் என்று பட்டியல் மீன் இது கண்ணதாசன் கவிதை. அந்த பட்டியல் முறையிலே இன்றைக்கும் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழாசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பணியை செம்மையாக செய்கிறார்கள். அந்த வரிசையில் என்னுடைய நெஞ்சமே அண்ணன் சேவ முத்துக்குமார் அவர்கள் தமிழகத்துல அவருடைய அவருக்கென்று ஒன்றை எடுத்துக்கொண்டு நாடக கவிஞராக இசையோடு பாடிவார் குழந்தையாக பாடிவார் எதுவுமே வேணாம். தலை தட்டை பல யாழ் எந்த இசைக்கே வேணாம். கையையும் மேசையும் கொண்டு ஒரு திருப்பாளர் எப்படி ஆகுமானோ அப்படி குழந்தைகளோடு இறங்கி அவர்கள் பாணியில் அவர் ஆடி நடித்து பாடியதை அவர் வீடுகளில் இருந்து கேட்க பாக்கியம் எனக்கு உண்டு. அவருக்கு கிடைத்திருக்கிற நல்லாசிரியிலிருந்து தமிழ் ஆசிரியர் எல்லோரும் பெருமைப்படுகிற காரைக்குடி மக்கள் எல்லோரும் வரவேற்கிற ஒரு விருது அவர்களை நான் நெஞ்சம் நிறைய நல்ல தமிழாலே வல்லுமன் கம்பன் பாடிய அற்புத தமிழாலே பாராட்டி மகிழ்வதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தொடர்ச்சியான மீட்டிங் நடைபெற்று இப்போ அதை முடிச்சுட்டு
ஒரு எழுத்தாளராக, ஒரு ஆசிரியனாக, ஒரு பேச்சாளராக, ஒரு கவிஞராக, ஒரு சதுரங்க கழக நிர்வாகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, சமூக தொண்டராக, ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக நற்பணிகளை ஆற்றக்கூடிய மனிதராக, பல்வேறு களங்களில் உலா வரக்கூடிய அற்புதமான மனிதர் அண்ணன் திரு ஆசிரியர் சேவு முத்துக்குமார் அவர்கள், கவிஞர். மரபு கவிதையை மிக அழகாக முன்னிறுத்துகிறேன். மிகச்சிறந்த தமிழ் சொல்லாற்றல் மிக்க கவிஞர் திரு சேவு முத்துக்குமார் என்பது இந்த மண் உலகம் போற்றக்கூடிய ஒன்று. கைதட்டாமல் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. அந்த கவிதையை படிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அவருடைய எந்த அளவுக்கு அந்த பாட்டை பிரயோகப்படுத்துகிறது. ஒவ்வொரு விழாவிலும் அவர் பெயரை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு ஒரு உயிரோடு இல்லை.
ஒரே ஒரு மணி நேரம் கூட பிடிப்பு எடுக்காத ஒரே ஆசிரியர் தான் நல்லமுத்து ஆசிரியர் தான். ஒரு நாள் காலையில ராமநகர்ல உடைய வீட்டுல இருந்து தீபட சொல்றது படிக்காத சொல்ற கணிதாசன் கிளம்புற போது தன்னுடைய மனைவி உயிர் இறந்து நடக்கிறார். மனைவி உயிர் இறந்து நடக்கிற செய்தியை மகள் ஓடிக்கிட்டு சொல்கிறார், அம்மா அம்மா இறந்துட்டாங்கம்மா. ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாருங்க, பசங்களுக்கு நாளைக்கு கொண்டு சாப்பிட்டு போய் நம்பிக்கை இருந்த போது நான் உடனடியாக கிளம்புறேன்னு எந்த விதமான செய்தியும் சொல்லாமல் நீங்க இந்த பணியெல்லாம் பாருங்கன்னு பள்ளி கொடுத்து கிடந்து இருக்காரு. இந்த செய்தி பள்ளிக்கூடத்திற்கே தெரிந்து இவர் விடுப்பு எடுக்க மாட்டார், எனவே நிர்வாகமே விடுமுறை விடுகிறது என்று பள்ளியே ஒரு ஆசாரம் விடுமுறை விட்ட வரலாறு இந்த பள்ளியை இருந்தால் நினைத்து பாருங்க. இந்த
என்றைக்கும் ஆசாக்களை நான் நினைத்து பார்க்கிறேன். என்றைக்கும் எங்களை காக்கிற ஓசோக்களாகத்தான் ஆசாக்கள் இருக்கிறார். ஆசிரியர் சேர்ந்து முத்துக்குமார் உண்மையிலேயே முத்தான மனிதர், மிகச்சிறந்த தமிழர், ஒரு பன்முக ஆற்றல் வாய்ந்த ஆசிரியர். அதனால் போற்ற ஒரு சாதாரண ஆசிரியருக்கு இத்தனை பெருமைகள் உண்டாகாது. இவ்வளவு பேரோடு சமூக நட்பு இணைத்திருக்கிற, பன்முக பேராற்றல் படைத்திருக்கிற ஒரு மாமனிதராக தன்னை உருவெடுத்துக் கொண்ட காரணத்தினாலே நான் ஏதோ அவருடைய இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக வரவில்லை. நாங்கள் உண்மையிலேயே ஒரு இனத்தார் தான். தமிழ் என்கிற மொழியான அவர் மரபு கேள்வியை படைக்கிறார். நான் மரபு கேள்விகளை வாசிக்கிறேன், ரசிக்கிறேன். நான் அவர் திட்டுகிற சுவையை உணர்கிறேன். ஆகையினாலே அவருடைய அன்பை பெற்று இன்றைக்கு வாழ்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு அவரை வாழ்க்கை சார பொருத்தமானது. தேவ மாநில நல்லாசி விடுத்து வைத்திருக்கிற அவர் உங்கள் அத்தனைவருடைய மகத்தான வாழ்த்துக்களால் விரைவில் தேசிய நல்லாசி விருதையும் பெற வேண்டும் என்றார். நான் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு வர நான் அப்படி பேசினாலும் நீங்கள் கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இல்லை. இருவரையும் ஏதோ நாம் இணைத்திருக்கிறோம். ஒரு மனிதர் ரொம்ப பெரிய விஷயம் என்றால் இதெல்லாம் கொண்டாடப்படுறதுக்காக பேர வந்தார் சார். எனக்கு அவர் நிலைமையெல்லாம் நினைச்சா ரொம்ப செலவு பார்த்து உட்கார்ந்து இப்ப அடுத்த திட்டம் சொல்லியிருக்கிற முத்துக்குமார் சார். அடுத்து மைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம். மீனு சுப்பையா டைமண்ட்ஸ்.